புதுவசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராகு கேது பேச்சியை சமர்ப்பிக்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சரிஷ்பியஸ்ய ராகவே கேதவே நமோ நமஹ. கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லா பாருங்க, முழுசா பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதமும் பூசம் ஆயில்யம் முழு நான்கு பாதங்களையும் கொண்டது இந்த ராசி. இந்த ராசி வந்து இதுவரைக்கும் ராகு இருந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஜென்ம ராகுவாக இருந்தார். ஜென்மத்தில் ராகு வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க, இவங்க ரொம்ப நொந்து தான் போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஜென்ம ராகு இந்த டேட்லேருந்து கிளம்பி 12ஆம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறார். அதுவே ரொம்ப பெரிய ஆறுதல். ஒரு பாம்பு கிரகம் உங்களுடைய ராசியிலே இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும்னு பாருங்கள். ராகு வந்து கொடுத்து கெடுப்பார். அப்போது நிறையவும் வருமானம் வந்திருக்கலாம், அந்த வருமானமும் காணாமல் போயிருக்கலாம். பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு அமைப்பு இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஜென்ரலாகவே இவங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்த கேதுவும் 6ஆம் இடத்துக்கு இந்த வருஷம் வந்திருக்காரு. 6ஆம் இட கேதுவும் ரொம்ப அனுகூலமான பலன்களை கொடுக்கப்படுறாரு. அதை பற்றியும் சுருக்கமாக நம்ம பார்ப்போம். எதிரிகளை, அதாவது இவங்களுக்கு எதிரின்னு யாரும் இருக்க மாட்டாங்க, கடகராசிக்காரர்கள் யாரையும் எதிரியாக வச்சுக்கிறது இல்லை. அப்படி எதிரின்னு யாராக வந்தால் கூட அவங்கள இவங்க வந்து அறிவால் ஜெயிச்சிருவாங்க. நடிப்புத்துறையிலேருந்து நாடாளுமன்ற துறை வரை சகல கலா வல்லவர்கள் சார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரித்து மெஞ்சிருவாங்க. அவ்வளோ நல்ல பிரில்லியண்ட்டான டேலண்ட் உள்ள ஒரு நல்ல மனிதர். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள இவங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இவங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே உழைச்சி இப்படி மெதுவாக போகிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் அப்படியே தாவி பெரிய பெரிய இதுக்கு போகணும். அதாவது டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷன் மாதிரி டக் டக்குன்னு வாங்கி மேலே மேலே முன்னேறணுங்கிறது இவங்களுடைய உள் மனசு ஆசை. அதேமாதிரி எந்த ஒரு வேலைக்கும் யாரை பிடிச்சா எப்படி வேலை ஆகும், இந்த வேலை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும் சார். எந்த ஒரு வேலையும் வந்து இவங்களை கேட்டு செஞ்சால் இவங்க இப்படி போங்க, இப்படி இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தாங்கன்னா அது வந்து மிக நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும், நமக்கு லாபம். இவங்களுடைய ஐடியாவை கேட்டு செய்யும்போது நம்ம அதில் லாபம் அடையலாம். அதுமாதிரி இவங்களை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பிடிவாதம் இவங்ககிட்ட ரொம்ப அதிகம் சார். ஒரு ஒரு விஷயத்தை பிடிச்சாங்க அப்படின்னா அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. அதேமாதிரி பிடிவாதம் ஓவராக இருக்குது. திடீர் திடீர்னு கோபம் வரும். இவங்களுக்கு எப்போ கோபம் வரும்னு அவங்களுக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது. திடீர் கோபம் அஸ் வெல் அஸ் உடனே அது நார்மல் சாந்தத்துக்கு வந்துடும். ஸோ வந்து அடுத்தவங்க பிரச்சனையை இவங்க வந்து ரொம்ப கனிவோடு கேட்டுக்குவாங்க. சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக கேட்டுக்கிட்டு அதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்குண்டான உதவிகளாக இவங்க நிச்சயமாக செய்வாங்க. அது மாதிரி ஹெல்பிங் சென்ஸ் இவங்களுக்கு ஜாஸ்தி. மற்றவங்களை மறந்து போய் கூட இவங்க குறையாக பேசவே மாட்டாங்க சார். அவங்களுக்கு குறை குற்றங்குறைகள்லாம் இவங்களுக்கு தெரிய வந்தால் கூட அதை வந்து காட்டிக்க மாட்டாங்க, அதை வெளியும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய இந்த ராகு கேது பேச்சு வந்து சுமாரான பலன்களை தான் தரப்போகுது. ஊகோல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க அந்த ராகு போயிருக்க இடம் வந்து 12ஆம் இடம், அது மறைவு ஸ்தானம். அஃப்கோர்ஸ் அது வந்து ராகு எங்கே இருந்தாலும் அவருடைய வேலையை செய்ய போகிறார், அது பார்த்துக்கலாம். 6ஆம் இடத்துல கேது வரப்போகிறது, இதுவும் வந்து சுமாரான ரகம்தான். சென்ற ஒரு ராகு கேது பேச்சு போன 1.5 வருஷம் 15 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டேன். இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இவங்க பட்ட கஷ்டத்தை வந்து அவ்வளோ சொல்லலாம். பணமுடை வந்து கேட்ட இடத்துல வந்து உதவிகள் கிடைக்காது, அசிங்கப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும். ஈவன் கல்யாண முயற்சிகள், திருமணம் தடை, இந்த மாதிரியான குழந்தை பாக்கிய தடை, இந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இவங்களுக்கு கேது இருந்துச்சு. அப்போ அது தம்பதியினுடைய ஒத்துமையை நிச்சயமாக ஒரு கை பார்த்துருக்கும். அதனால் இப்போ இவங்களுக்கு ஆறுதலான விஷயம் என்னென்னா, ஜென்மத்திலேருந்து ராகு 12ஆம் இடம் போனது, 7ஆம் இடத்துலேருந்து கேது கிளம்பி 6ஆம் இடத்துக்கு போனது. ஸோ இவங்களுடைய ஃபஸ்ட்டு முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மனசு ஒரு அசாத்திய நிம்மதிக்கு வரும், ஒரு டென்ஷன்லாம் போயிடுது. அந்த ஏன்னா ஜென்மத்தில் இந்த ராகு வந்து என்னமோ ஒரு டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். தூங்கி எழுந்தாலே அது என்னமோ பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அதெல்லாம் பிழைப்போம். ஏன்னா இவருடைய ராசியிலேருந்து அந்த ராசின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ப்ளஸ் ராகு
அதுதான் காம்பினேஷன். இவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருந்த சந்திரனோட இவன் இந்த ஜென்ம ராகு வந்து உட்கார்ந்ததுனால வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனம் ஒரு நிலையாக இருந்திருக்காது. அது ஃபஸ்ட்டு வந்து நல்ல நிம்மதியான நிலைக்கு வந்துடும். என்ன பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சிகளை இவங்க இறங்குவாங்க. அப்படி இறங்கும்போது அந்த முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டே வரும். பழைய கடன்கள்லாம் அடையும். அதுமாரி குழந்தைங்க எஜுகேஷன் நல்லாவே இருக்கும். அதை பற்றி நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாது. அதுமாரி உங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய மனசை எப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணி நல்ல நிகழ்ச்சிகள் குடும்ப நிகழ்ச்சிகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நல்லா பண்ணலாம். உங்களை இது வரைக்கும் தவிர்த்துட்டு வந்த முகம் பார்த்தாலும் கூட அப்படி பார்க்காத மாதிரி போயிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வாலண்டியராக அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. தீர்த்த யாத்திரை, அதாவது காசி ராமேஸ்வரம் இது மாதிரியான தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய நேரம், அதாவது அந்த டைம் இதில் 12 இடத்துல ராகு வரும்போது தீர்த்த யாத்திரையெல்லாம் போகக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதுமாரி இந்த டைம் பார்த்திங்கன்னா வெளிநாடு ஒர்க்குக்காக போகிறவங்க, படிப்புக்காக போகிறவங்க எல்லாமே சாதகமாக அமைய போகிறது. அதுமாரி இந்த ஜென்ம ராகு இருந்த வரைக்கும் ஏட்டிக்கு போட்டியாக இருந்த கோஒர்க்கர்ஸ், அதாவது சுய அதாவது கூட வேலை செய்ய பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ வந்து அனுகூலமாக நடந்துக்க போகிறாங்க. இவங்களுக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் இதெல்லாமே திருப்திகரமாக அமைய போகிறது. அப்புறம் புது வேலை தேடுறவங்க எல்லாருக்குமே நல்ல அருமையான வேலை கிடைக்க போகிறது. டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த வேலை வந்து நிரந்தரமாக போகிறது. இது மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் நடக்க போகிறது. ஆனால் இவை எல்லாமே குறுகிய காலத்துக்கு தான். அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த கிரக பேச்சுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி முன்ன இருக்கும், அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். செய்தொழில் வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ் டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 15-16 மாதம் போன ராகு கேது பேச்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். பிஸ்னஸில் வந்து ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க. போட்டியாலையும் பொறாமையாலையும் இவங்க ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. கடன்கள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், ஃபைனான்ஸ் பிரச்சனை நிறைய வந்திருக்கும். இதனால் மூடப்பட்ட கம்பெனிகள் இப்போது திறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். நல்ல லோன் கிடச்சி அந்த அவங்களுடைய அந்த ஃபைனான்ஸ் பொசிஷன்லாம் நல்லபடியாக மாறி அந்த பழைய நிலைமைக்கு இவங்க திரும்புவாங்க. பிஸ்னஸும் ரொம்ப அமோகமாக நடக்க போகிறது. புதிய முதலீடுகளிலும் புதிய முயற்சிகளும் டாப்பாக இருக்கும். புதுசாக ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பிளான் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. ரொம்ப உங்களுடைய குணப்பிரகாரம் டகால்னு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன்னா இந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். லாஸ்ட் டைமில் போன வாட்டி வந்தக்கூடிய அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் மறுபடியும் வந்துடவே கூடாது. அதனால் செய்தொழில் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கலைஞர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலைஞர்களுக்கு புது சான்ஸ் வந்து சேரும் சார். நீங்கள் எதை தான் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சான்ஸுகள் குவியும், அதாவது வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வரப்போகிறது. அதில் நல்ல வாய்ப்புகளை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் பங்கெடுத்துக்கலாம். உங்களுடைய புகழ் ஓங்கும். உங்களுடைய படைப்புகள், அதாவது நடிப்பாக இருந்தாலும் சரி, இயக்குநராக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய படைப்புகள் வந்து பேசப்படும். அவார்டு, உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல ஒரு மதிப்பான ஒரு அவார்டு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த ராகு கேது பேச்சில் நடக்க போகிறது. ஆர்டிஸ்ட், அதாவது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இந்த வருஷம் கட்டாயம் முடிஞ்சிடும். அது ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு திருமணத்தை ரொம்ப அமோகமாக பண்ணி வைக்க போகிறது. அனைத்து துறையினருக்குமே, அதாவது சினிஃபீல்டேயாக இருந்தாலும் சரி, எந்த இதுலேயுமே கலைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த காலம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அரசியல் பாதிப்பு. அரசியல் பார்த்திங்கன்னா இந்த நேரம் ரொம்ப அற்புதமான நேரம். எந்த தேர்தலில் எந்த தொகுதியில் எந்த சின்னத்தில் நீங்கள் நின்றாலும் உங்களுக்கு வெற்றி உறுதி, கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களுடைய டைம் அந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கு அனுகூலமான நேரம். அப்படியே ஜெயிச்சு நீங்கள் மந்திரியாக வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடகராசி நேயர்கள் வந்து முக்காவாசி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சரி, இப்போ இருக்கிறதும் சரி, மந்திரிகளாக இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் கடகராசியில் இருப்பாங்க. இப்போது வரப்போகிற எலெக்ஷன்ஸ்லேயும் வந்து நின்றால் கூட அமோகமான நல்ல வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு நீங்கள் மந்திரியாக கூட வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நேரத்தை வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அதனால் இதை ஒரு மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மாணவர்கள் பார்த்திங்கன்னா தீவிரமாக படிப்பாங்க. இந்த ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பேசிங்க அப்படியே சுற்றிட்டு இருந்தவங்க கூட பார்த்திங்கன்னா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா படிப்பான். அந்த படிப்பினுடைய முக்கியத்துக்கு அவங்களுக்கு புரிஞ்சிடும். யார் சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. டீச்சர் சொல்லியிருக்கலாம், கூட படிக்கிற பசங்க சொல்லியிருக்கலாம், அவங்க வகுப்பில் படிக்கக்கூடிய பெண்கள் நல்லா படிக்கிறத பார்த்து இவங்களே நடிக்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா வெளியில் உட்காந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்க போகிறது. அவங்க நினச்ச இடத்துக்கு
ஹையர் ஸ்டடீஸுக்கு சேரலாம். நல்ல டாப் கிளாஸ் மார்க் வாங்கும்போது இவங்க கேட்ட இடத்துல கேட்ட கோர்ஸு கேட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே அமைதியாக அருமையாக நடக்க போகிறது. அதே மாதிரி இந்த ராசியில் இந்த டயத்தில் போய் என்ட்ரி அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வெற்றி மட்டுமே தான் கொடுப்பாங்க. சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. எந்த ஒரு விஷயமும் இந்த நேரத்தில் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலை சம்பந்தமாகவோ அல்லது ஈகோ சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை, மற்றொரு மூன்றாம் நபர் தலையீடு, அதனாலேயோ பிரிந்திருந்த தம்பதிகள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கட்டாயம் ஒன்று சேர்வார்கள். அவங்க சேர்ந்து வாழறதுக்கு உண்டான எல்லா கதவுகளும் இந்த நேரத்தில் திறக்கப்படும். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க இல்லற வாழ்க்கையை அழகாக ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கு அவங்க நினைக்கிற இடத்துல வேலை கிடைக்கும் சார். ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கும் அவங்க விரும்பினவன், அதாவது ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பொசிஷன், அது டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், ப்ரொமோஷனாக இருக்கலாம், அது வந்து இந்த நேரத்தில் சேரப்போகிறது. குடும்பத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை எது இருந்தாலும் சரி, இவங்க அசால்ட்டாக அதை வந்து இந்த ராகுகேது பயிற்சியில் சால்வ் பண்ணிடுவாங்க, சமாதானமாக போயிடுவாங்க. அதுமாதிரி ஒரு நல்ல டைம்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த கடகராசி நேயர்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பொற்காலம், நல்ல டைம்னு சொல்லலாம், மிகவும் அனுகூலமான டைம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சுறுசுறுப்பாக என்னென்ன பிளான் பண்ணுமோ பண்ணி அதை சக்ஸஸாக பண்ணுறதுக்கு எங்கள் புது வசந்தம் டிவியில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பரிகாரம் கிடையாது. லக்ஷ்மி நரசிம்மரை வழங்கலாம். லக்ஷ்மி நரசிம்மர் படம் வாங்கி வச்சுங்க, அது வந்து சனிக்கிழமைகளை துளசி போடுங்க, அந்த மாதிரி அது செய்யலாம். அல்லது ராகவேந்திரர் வழிபாடு, பக்கத்தில் ராகவேந்திரர் மடம் இருந்தால் சனிக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ போய் சுவாமிக்கு துளசி வாங்கி சாத்தி சுற்றிட்டு வரலாம். கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா ராசிக்காரர்களுமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அப்படி படிக்கிறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை சார் அப்படின்றவங்க சிடியிலையோ அல்லது செயலிலையோ போட்டு கேட்கலாம். அப்படி பண்ணுறவங்களுக்கு மிக பெரிய மாறுதல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம். கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.